பங்களாதேஷ் இங்கிலாந்து கடையில் செகண்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க, கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரோட கடைசி மேட்ச்லையும் சட்டோகிராமில் ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்கும். இங்கிலாந்தை பொறுத்தவரை போன மேட்ச் தோத்தாலும் கண்டிப்பாக பங்களாதேஷோட பெட்டரான டீம், அதில் டவுட்டே இல்லை. அதை விட்டு வெளியில் வர பார்ப்பாங்க. பங்களாதேஷுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். March 12, 3 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இங்கிலாந்து எந்த மாதிரி லெவனோட போவாங்க கொஞ்சம் டஃப் தான் டிசிஷனாக நம்ம யோசிக்கிறதுக்கு. ரேகன் அகமது அண்ட் ரீஸ் ரொப்ரிக்கான வாய்ப்பு இன்றைக்கி கொடுக்கணும்னு நினைக்கலாம். இங்கிலாந்து போன மேட்ச்சில் ஜோஸ் பட்டில் டாப் ஆர்டரில் சூப்பராக விளாண்டார். பேட்டிங்கை பொறுத்தவரை அவர் சூப்பராக ரீசன்ட் டேஸில் விளாண்டுட்டுருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக அவுட்புட் கொடுக்குறாரு. ஃப்ளிப்சால்ட்டோட அந்த ஸ்டார்ட் இருந்தது, ஆனால் ரீசன்ட் டேஸில் ஃப்ளிப்சால்ட்டு பெருசாக இன்னிங்ஸை கொடுக்குறதே இல்லை. டேவிட் மேலே T20க்கு பெஸ்ட்டாக பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில், ரீசன்ட் டேஸில் அவரோட பெஸ்ட்டை T20யில் கொடுக்கறது இல்லை அப்படின்றது இருக்குது. இந்த சீரீஸை பொறுத்தவரை ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர முதல் போட்டியில் செஞ்சுரி அடித்தார், மற்றபடி அந்தளவுக்கு கிரேட்டாக அந்த சீரீஸில் இல்லை. பென் டெக்கெட்டு ரீசெண்டான பேட்ஸ்மேன், இந்த ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸ்லோ ட்ராக்ல என்ன பண்ணுவார் அப்படின்றது கேள்வி தான். மொயின் அலி ஸ்லோ ட்ராக்ல நல்லா விளையாடுற, பேட்டிங் போலிங் ரெண்டுலேயுமே நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். குறிப்பாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இவரோட போலிங் இம்பார்ட்டன்டாக இருக்கும். சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ், கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், இன்னும் சொல்லப்போனால் ஆதில் ரசித் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. மார்க்கட்டும் ஹேண்டியாக பேட் பண்ண முடியும். பேட்டிங் டெப்த் இருக்க ஒரு யூனிட்டு தான், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்லோ ட்ராக்ல எப்படி விளையாடுவாங்க, அந்த இடத்துல பங்களாதேஷுக்கு எங்கேஸ்டாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். எப்படி பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். சாம் கரோனோட ரீசன்ட் போலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிறிஸ் வோக்ஸ் டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். கிறிஸ் ஜோர்டான் இந்த ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆஃப்டர் ரிட்டன் நல்லாவே பவுல் பண்ணிட்டுருக்கார். ஆதில் ரசீத் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். மார்க்கட்டோட எக்ஸ்ட்ரா பேஸு பங்களாதேஷாக பீட் பண்ணுமா. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் பயங்கரமாக அடிபட்டார் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். பங்களாதேஷை பொறுத்தவரை டீசன்ட் டீமு, போன மேட்ச் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, கண்டிப்பாக அதே லெவனோட போவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. நுருல் ஹாசன் எதிர்பார்க்கல, வெளியில் வச்சாங்க அப்படின்றது இருக்குது. இன்னொரு சைடு மெகதி ஹாசன் மிரஸுக்கு என்ன இன்ஜுரியா இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரில, அவர் அவைலபிள் பற்றி பார்க்கணும். போன மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதனால் அப்படியே தான் போவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. லிட்டன் தாஸ் க்ளவ் ஒர்க் பண்ணுவார், வித்து டோனி டெலர்கர் வந்து ஓப்பன் பண்ணுவார். டோனி டெலர்கர் ரீசெண்டாக பிபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதனால் அவருக்கு வாய்ப்பு. இன்னொரு பக்கம் ஹெரிடாயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அதில் டவுட்டே இல்லை. பெருசாக கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரோனிட்டையும் ஹெரிடாய்கிட்ட இல்லை, ஓகே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸுக்கு இடையில் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணால் அதனால் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஒன் டே சீரியஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேட்ச்சில் மட்டும் ஃபெயிலியர், மற்றபடி கிரேட்டாக பேட்டிங்கில் அவுட் புட் கொடுத்துட்ருக்காரு. இவருமே பிபிஎல்லில் செம பர்ஃபார்மன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தார் ஆரம்ப காலத்தில். லேட்டராக கொஞ்சம் டவுனானார் அது வேற, பட் கண்டிப்பாக வந்து சூப்பர் பிளேயராக தெரிஞ்சார். செகபுல் ஹாசன், அஃபீஃபு, சமீமு இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா கூட சகிப்பு பவுலிங் நிறைய எடுத்துப்பார். அஃபீப் சமீம்க்கு ரீசன்ட் டேஸில் அவ்வளோவா ஓவர்ஸில் வாய்ப்பு இல்லை. நசூம் அகமது, டஸ்கின், ஹசன் முகமது அண்ட் முஸ்டபிஸ் இவங்கெல்லாம் நல்லாவே பண்ணாங்க போலிங்கை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில். குறிப்பாக ஹசன் முகமது ரீசன்ட் டேஸில் நல்லா பண்ணுறாரு. சகிபுல் ஹாசனோட ஸ்பீச்சில் இருந்து இங்கே ஹசன் முகமது மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கார் அப்படின்னு புரியுது. சமீமுக்கான போலிங் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் போன மேட்ச் போனோம். பட் போலிங் பேஸில் வந்து சக்கீப் அண்ட் நசூமே முழுமையாக போட்டுக்கிட்டாங்க. இனிஷியலாக ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் இருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால நசூமோட ஓவரை மேக்ஸிமம் முன்னாடியே முடிச்சுக்கிட்டார். அண்ட் சக்கீப்பும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிட்ட வாய்ப்பு பெருசாக வந்து அஃபீஃப்கோ சமீம்கோ போலிங்க்கான இடமா இல்லாமல் இருந்தது. ஸோ எனிவே இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பட்லர் அண்டு சால்ட்டு எதுவும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சமீம்கான ஓவரோ அஃபீஃப்கான ஓவரோ இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ கூட ஓவர் போடலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அஃபீஃப் அண்ட் சமீம்கான ஓவர் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும், பார்த்துக்கலாம். முஸ்டபிஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஹேண்ட் ஆக்ஷன் பவுலிங்கில் விக்கெட் எடுக்க கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல ரொம்பவே நல்லா பவுல் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய பவுலிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும். பங்களா நேஷனல் ஸ்டேடியம் டாக்காவில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. டாக்கா அப்படிங்கும்போது பங்களாதேஷ் கொஞ்சம் யோசிப்பாங்க,
ஏன்னா இந்த சீரியஸோட ஸ்டார்ட் ரெண்டு மேட்சுமே டாக்காக தான் நடந்தது. ரெண்டு மேட்ச்லேயும் தோத்தாங்க, ஒன் டே சீரியஸில் அது நான் சொல்கிறேன். டி ட்வெண்ட்டின்னு வரும்போது பார்க்கணும், போன மேட்ச் சட்டோகிராமில் விளையாண்டாங்க, அதுக்கு முன்னாடி மேட்ச்சு ஒன் டே கிரிக்கெட்டும் சட்டோகிராமில் தான் விளையாண்டாங்க. ரெண்டு சட்டோகிராம் மேட்சும் பங்களாதேஷுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு, டாக்கா ரெண்டுமே தோல்வியை கொடுத்துருக்கு. இன்றைக்கி மறுபடியும் தோல்வியை கொடுக்குமா, இல்லை அவங்களோட ஸ்லோ ட்ராக் டாக்டிக்ஸை பேஸ் பண்ணி வெற்றியை தேடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி ஜெயித்தா பங்களாதேஷ் சைடு சீரியஸ் அப்படின்றதும் இருக்குது. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயராக இருந்திருக்கு, ஆவரேஜ் ஸ்கோர் 144 அப்படின்னு சொல்லலாம். இந்த 144 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ட்ராக் வந்து பேட்டிங்க்கு ஃபேவர் இல்லை அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. பங்களாதேஷ் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்கோர் வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். அதுலேயும் 150 பிலோவாகவே 35 டைம்ஸ் வந்திருக்கு. 150 அபோவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 24 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதில் 190 அபோவாகவே 9 டைம்ஸ் வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக தான் ரீசன்ட் டேஸில் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமானா கண்டிப்பாக பங்களாதேஷ் கொஞ்சம் ஸ்லோயராக தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சை ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் பார்க்கணும். ஸோ எதிர்பார்க்குற ஸ்கோர் இங்கிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஒரு 170 ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு, இங்கிலாந்து இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பங்களாதேஷ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களா அப்படின்னா போன மேட்ச்சு ஜெயிச்சதுனால சேசிங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ராக்குக்கான ஒரு விஷயத்தை கிளாரிட்டி எடுக்காமல் இங்கிலாந்து போவாங்க, அதை விஷயத்தை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க பங்களாதேஷை பொறுத்தவரை. ஸோ பங்களாதேஷ் அப்படி ஒரு வேளை பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா ஒரு 150-160 ரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலாந்து அதை எளிதாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸோ இப்போ சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் கூட இங்கிலாந்து எப்படி மேட்ச் ஃப்ளோவில் பவுலிங் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது டஃப்பான கேள்வி தான். அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணா பின்னாடி தான் மாற்றி போவாங்க கண்டிப்பாக. லெஃப்ட் ஹேண்டில் சில பேர் இருக்கிறதுனால மொயின் அலியோட பவுலிங் மிடில் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ சொல்லப்போனால் நிறைய பாதிக்கு பாதி மேலவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. சாம் கிரன் நியூ பால் எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ரெண்டு ஸ்விங் பேஸில் இருக்கிற பவுலர் சாம் அண்டு ஓக்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஆதில் ரசீத் தான் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் ஜோர்டான, மார்க் உட் இவங்கெலாம் எக்ஸ்ட்ரா பேஸு மற்றும் விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்காங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. சொல்லப்போனால் இங்கிலாந்து 3-3 ஓவர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போவாங்க. ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் 4-4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ பங்களாதேஷ் இனிஷியல் ஓவர் நசும் அகமது வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு. பின்னாடி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நசுமை முன்னாடியே பயன்படுத்தணுங்கிற ஆங்கிளில் தான் யோசிப்பாங்க. அண்ட் முஸ்டபீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முஸ்டபீஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் நல்லா வீசிடுவார் அப்படிங்கிறது இருக்குது. டஸ்கினும் நல்லா பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் பவர் பிளேயில் இவங்க மூணு பேர்த்தையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஹசன் பவர் பிளேக்கு அப்புறம் வருவார், அண்ட் சக்கிபுல் ஹாசனும் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல ஓகே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸை தள்ளி விடணும் அப்படின்ற ஆங்கிளில் செக்கபிள் ஹாசன் பவர் பிளேலேயே ஒன்று ரெண்டு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு பட்லர் அண்டு பிளிப் சால்ட்டு தொடர்ந்து பேட்டிங்கில் இருக்கிற பட்சத்தில். ஸோ அவங்களே யாராவது அவுட் ஆனால் இதில் மாற்றம் இருக்கும், இந்த டாக்டிக்ஸில் மாற்றுவாங்க. டெஃபரண்ட்டாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு, ஜோஸ் பட்லர் அண்ட் பிளிப் சால்ட்டு எளியாகவே அவுட் ஆனாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சமீமோட ஓவரையோ இல்லை அஃபீஃப் ஹசனோட ஓவரையோ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆஃப் பிரேக் பவுலரை பயன்படுத்தணுங்கிற ஆங்கிளில் ஓ 4 ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து கெஸ் பண்ண முடியாத சூழல் தான். பங்களாதேஷை பொறுத்தவரை மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த 5 பவுலரை ஸ்டிக் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பக்கம் மேட்சப்ஸாக சில ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் கூட ஸ்லோ ட்ராக் இருக்கனால ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவில் அடி வாங்க போகிறது கிடையாது. குறிப்பாக இங்கிலாந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுறாங்க. ரெண்டு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. சாம் கிரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லாக் ஓவரில் எதிர்பார்க்குறோம். இந்த சைடு ஹசன் முகமது அண்டு முஸ்டபீஸை எதிர்பார்க்குறோம். டஸ்கின் சில நேரங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். இருந்தால் கூட டஸ்கின் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மிடில் ஓவர்ஸில் முடிக்க பார்ப்பாங்க. டக்கெட்டு கிறிஸ் ஓக்ஸு ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும். எந்த அளவுக்கு கிறிஸ் ஓக்ஸுக்கான அந்த பவுலிங் எடுக்கும், ஸ்லோவே ட்ராக்கில் எவ்வளோ தூரம் பவுல் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கணும். அண்ட் பேட்டிங்கில் வந்தால் கண்டிப்பாக நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். வெண்டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது சில நேரங்களில் நல்லா கிளிக்கு பேட்டிங்கில் பண்ணலாம். ரோனி டலுர்கர், நசும் அகமது இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரோனி டலுர்கர் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, அது 30 கன்வெர்ட் ஆச்சு இல்லை 50 கன்வெர்ட் ஆச்சுன்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இவர் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பவுலருக்கு அகேன்ஸ்டாக விளையாண்டுருக்கார். ரீசெண்டாக பிபிஎல்லில் விளையாடும் போது நல்லா விளையாண்டுருக்கார். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக அவருக்கு ஃபேவராக இருக்கும். நசுமோட பவுலிங் நல்லாவே இருக்குது, போன மேட்ச் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் டேஸில் நிறைய வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது தான் நசுமை பெருசாக தெரியப்படுத்தலை.
கண்டிப்பாக சூப்பர் பிளேயர் அப்படின்றதுலாம் டவுட்டே இல்லை. இங்கே ஜோஸ் பட்லர், சாம் கரன், சக்கிப் அல்ஹாசன் நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சக்கிப் அண்டு ஜோஸ் பட்லருக்கான கேப்டன் வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க பீப்புள். சாம் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் பவுலிங்கில் அவ்வளவா போடலை, அண்டு ஓவர் பேஸ்லேயும் ஒருக்கு முழுமையான ஓவர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் டவுன் தான், அதில் டவுட்டே இல்லை. ஸோ அதனால் யோசிக்கிற மாதிரி இருக்குது. டேவிட் மலன், மொயின் அலி அண்டு நஸ்முல் ஹொசைன் சாண்டோ இவங்கள கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நஸ்முல் ஹொசைன் சாண்டோ நல்ல கான்ஃபிடண்ட்டோடு இருக்கார் அப்படின்றது இருக்குது. டேவிட் மலன் ஒரு மேட்ச் விளாண்டார் ஃபஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸில், அதுக்கப்புறம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலை. பட் அவர் ரிட்டர்ன் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா T20 ஃபார்மேட்டில் அவருக்கான இடம் இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபயர் ஹிட்டிங் பேட்ஸ்மென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இங்கே வந்துட்டு இருக்கிற டீம் வச்சு மேனேஜ் பண்ணி போகணுங்கிறதுல டேவிட் மலனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஃப்யூச்சரில் இருக்கணும்னா அந்த மாதிரி சீரியஸில் பெட்டர் அவுட்புட் டேவிட் மலன் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி விளையாட வாய்ப்பு இருக்குது. மொயின் அலி கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இவரோட மேட்சப்ஸ் பவுலிங் அண்டு பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு ஃப்ளரிஸ் இன்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் ரெண்டு பேர்த்தையும் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் கூட மொயின் அலிக்கு போகலாம், தப்பே கிடையாது. டீமு பாருங்கள், இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் காம்பினேஷனை பேஸ் பண்ணி டீம்ஸை எடுத்துக்கலாம். கேப்டன் ஐஸ் கேப்டனாக இப்போதைக்கு மொயின் அலி அண்டு பட்லரை ப்ரிஃபர் பண்ணுறேன். போன மேட்ச்சு சக்கிப் அல்ஹாசன் மேட்சப்ஸை மீறி விக்கெட்டையும் எடுத்தார், அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. நஸ்முல் ஹொசைன் சாண்டோ நல்லா விளையாண்டார். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பட்லர் மொயின் அலிக்கான ப்ரையாரிட்டி எனக்கு இருக்குது. எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டன் ஐஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஜிஎல் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான முயற்சிகளை பண்ணுறது அண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறேன். டக்கெட் மாதிரி ஆட்களை எடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ரோனி டலுட்கரை எடுக்கலாம். கேப்டன் பேஸில் நிறைய மாற்றங்கள் செய்யாட்டி பிளேயர் பேஸில் சில மாற்றங்கள் செஞ்சு பார்க்கலாம். முஸ்டபிஸ் ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்ற வகையில் எண்டில் ஒரு ரெண்டு விக்கெட்டு அவரோட அந்த ஸ்லாக் ஒரு ஸ்பெஷல் பவுலிங் எதுவும் கொடுத்து அவுட் புட் கொடுக்கலாம். அதனால் அவரை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். மார்க்குட்டி இருந்தால் எக்ஸ்ட்ரா பேஸில் சில நேரங்கள் நிறைய விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அவரை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா கேப்டன் பேஸில் பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு தான் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் பெரிய மாற்றம் செய்ய தேவையில்லை. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ரியல்11 ஆப்பு இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினீங்கன்னா இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, இனிஷியலாக விளையாடுறதுக்கு சின்னதாக ஒரு தொகையும் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபேண்டசி கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.